கடவுளை ஆ சொல்லு மச்சி, அயாவோட கோயில் வந்திருக்கேன். போன வையா போன வையா அயாளோட குறி சொல்றாங்க. ஒரு ஆணி மேல வெறும் 140 கிராம் எடை தான் வரும். காலெல்லாம் குத்தாதாயா, யாரு வேணாலும் ஏறி நிக்கலாம். இதெல்லாம் பொய்யுங்கிறியா, மூட நம்பிக்கைங்கிறியா? உனக்கு இன்னும் எளிமையா சொல்றேன். போன வாரம் கோயிலுக்கு போனோமா? போனோம். அங்க 1000 கால் மண்டபம் இருந்துச்சா? இருந்தது. ஏன் அந்த 1000 காலுக்கு பதிலாக ஒரே ஒரு தூண் வச்சு கட்டிருக்கலாம்ல? ஒரு தூண் கட்டினா கோயில் இடிஞ்சு போயிருமாப்பா. அதே மாதிரி தான் ஆணி சர்ப்பில் நிறைய ஆணி இருக்கு பார்த்தியா, அது ஒவ்வொரு ஆணியும் தன் உடல் எடைய வந்து சமமாக பிரிச்சுக்கும். அதனால பார்த்தீங்கன்னா யார் வேணா நிற்கலாயா, ஒன்றும் ஆகாதாயா? ஐயோ, அதெல்லாம் விற்க முடியாதப்பா. பத்தியாதான் நிற்கணும், ஒன்றும் சொல்ல முடியாதப்பா. என்ன பாட்டி பேரண்டரமாக பேசிட்டு இருக்கீங்க? பேர என்ன சொல்ற அப்படி? அப்பா, இங்க அம்மாச்சி மண்டல். சரி, என்னமோ பேசிட்டு வாங்க. ஐயப்பா, என்னையா மண்டலுங்கிற? இங்க பார் பார், வெளிநாட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அக்குபஞ்சர் செருப்பு, அக்குபஞ்சர் பெட்டு அப்படின்னு சொல்லி பொருளாக விற்று எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அதெல்லாம் அப்படி விற்கிறாங்க? எதுக்குன்னா, ஒரு காலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்த நச்சுக்கும் போது ஒவ்வொரு உறுப்புக்கு நல்லது. இது பார்த்தீங்கன்னா தலைக்கு நல்லது, இது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நல்லது, இது பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவடத்தை நல்லது, இது பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கு நல்லது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் அழுத்தி விடும்போது நம்மளோட உடம்புல இருக்க உறுப்புகள் எல்லாமே நல்லா இயங்கும். அதுக்கோசரம் இதை தெரிஞ்சு நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வெள்ள காரணம் இதை வந்து ஒரு பொருளாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது முழு விஷயம் தெரியுது, அதனால தான் உங்களுக்கு வேலை கிடைக்கல. போட பாட்டி விடுங்க. தானி செருப்பு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, அதாவது பாதாளத்த சிகிச்சை முறை அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறை. இதனால் உடம்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. ஆனால் அதை பற்றி இப்போதைய மக்களுடைய கருத்து என்னங்கிறத பார்ப்போம். அதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாது. தெரியுங்களா? அது வந்து பாதகுரண்டாம்பாங்க, அதை பற்றி நமக்கு சாமி கோயிலில் போடுறது தான் அது. ஆனால் பூசாரி தவிர வேறு யாரையும் போட விடுவாங்களா இல்லை விடவே மாட்டாங்க? விட மாட்டாங்க, அது அவங்க மட்டும் தான் போட்டு சொல்லுவாங்க. மாற்றையும் நாமளாம் போட முடியாது. அது கோயிலில் மட்டும்தான் இருக்குது, மற்ற இடத்துல இருக்காது. அந்த மற்ற இடத்துல இருக்காது. அதை பேய் பிடிச்சாக்கா அது மேலே ஏறி நின்னாக்கா பேய் பிடிக்கிறதுக்கு பிடிக்காது, தெரிஞ்சுக்கிறது தான் அதை வச்சுக்கிறாங்க. வேண்டுதலை வச்சுங்க அப்படின்னா ஆணி செருப்பு போட்டு உனக்கு வேண்டுதலை செலுத்துறேன், நான் நினச்சது நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க, போய் நிறைவேற்றிட்டு வந்துடுவாங்க. பட் எனக்கு அதை வந்து எந்த உடன்பாடுக்கும் கிடையாது. ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதில் மூடநம்பிக்கை, எனக்கு மூடநம்பிக்கையில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா மூடநம்பிக்கைன்னு சொல்லலைங்க, இதெல்லாம் மூடநம்பிக்கை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதுவும் அறிவியல்னு தான் சொல்கிறேன். நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான விஷயங்களை நமக்கோசரம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது எல்லாமே அறிவியல் பூர்வமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. போன்ற நம்ம பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கணுமா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.